ஹரே கிருஷ்ணா. ஸோ இன்றைய பகவத்கீதை உபன்யாசத்தில் வந்து நம்ம 9வது அத்தியாயம், மிகவும் ரகசியமான அறிவு, பதம் 31. 31வது ஸ்லோகத்தில் நம்ம கடைசியாக பார்த்துல முதல் வரி, முதல்ல உள்ள ரெண்டு ஸ்லோகத்துடைய வார்த்தையினுடைய அர்த்தம் பார்த்தது அடுத்த வரி இல்லையா. சிப்ரம் பவதி தர்மாத்மா சஷ்சாந்தி நிதி கச்சதி கௌந்தேய பிரதிஜானேஹி நமே பக்த பிரணஷதி. ஸோ இதில் வந்து சிப்ரம் பவதி தர்மாத்மா சஷ்சாந்தி நிதி கச்சதி, வெகு சீக்கிரமாகவே அவன் தூய்மை அடைந்து பக்தி தொண்டில் உறுதி பெறுவான் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்த்தோம் போன உபன்யாசத்தில். ஸோ இன்றைக்கு வந்து கௌந்தேய பிரதிஜானேகி நமே பக்த பிரணஷதி, குந்தியின் மகனே எனது பக்தன் என்றும் அழிவதில்லை என்பதை தைரியமாக அறிவிப்பாயாக. தன்னுடைய பக்தன் என்றுமே அழிவதில்லைங்கிறத தைரியமாக அறிவிக்க சொல்கிறார் கிருஷ்ணா. ஸோ கடைசியாக நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் ஞாபகம் வச்சுட்டு இருக்கீங்க, போன உபன்யாசத்தில் வந்து இந்த ஸ்லோகம் பார்த்தோம் இல்லையா. சிப்ரம் பவதி தர்மாத்மா சஷ்சாந்தினி கச்சதி கௌந்தேய பிரதிஜானேகி நமே பக்த பிரணஷதி, வெகு சீக்கிரமாகவே. ஸோ பகவான் வந்து தன் பக்தன் சில நேரங்களில் மாயையில் விழுந்து பக்தி தொண்டு விட்டு விலகி போயிட்டா அவனை விடுறதில்லை, அவனை வந்து பகவான் ஒதுக்கிறதில்ல, வெறுக்கிறதில்ல, சீக்கிரமாகவே அவனை திரும்பி அந்த பக்தரை வந்து தன் வசப்படுத்திடுவார் பகவான், ஆட்கொள்கிறாரு. வெகு சீக்கிரமாகவே அந்த பக்தன் பக்தி தொண்டில் உறுதியாக செயல்படுறதுக்கு பகவான் அனுகிரகம் பண்ணுறார். சில நேரங்களில் பார்த்தோம் சந்தர்ப்ப வசத்தினால, இல்லை மாயையில் விழுந்துறதுனால, இல்லை கவனக்குறைவுனால சில பக்தர்கள் வந்து பக்தி பாதை விட்டு விலகிடுறாங்க. அப்படி போகக்கூடிய பக்தரை வந்து நம்ம உதாசீனப்படுத்தக்கூடாது, நிராகரிக்கக்கூடாது, அவருக்கு குற்றம் இழைக்கக்கூடாது. மாறாக அந்த பக்தர் எப்படி திரும்பியும் பகவானை சேவையில் ஈடுபடுத்துறது, அவருக்கு எப்படி உதவி செய்யலாம், அந்த பக்தருக்கு வந்து எப்படி உதவி செய்யலான்னு தான் நம்ம பார்க்கணும். அதுதான் அன்றைக்கி நம்ம பார்த்தோம். ஆச்சாரியர்களாக அந்த மனப்பான்மையில் தான் பார்க்குறாங்க. சில பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் ஆகட்டும், பக்தி வினோத் தாக்கூர் ஆகட்டும், சில பிரபுபாதர் ஆகட்டும், ஆச்சாரியர்கள் வந்து பக்தர்கள் சில நேரம் வந்து மாயையில் விழுந்தபோது திரும்பி அவங்கள எப்படியாவது கிருஷ்ண உணர்வில் நிலைபட்டு இருக்கிறதுக்கு உதவி செய்கிறாங்க. ஸோ பகவானும் தன் பக்தனை கைவிடுறதில்லைன்னு பார்த்தோம், சில உதாரணங்கள் பார்த்தோம் நம்ம. ஆன்மீக வாழ்க்கை பாதையில் வைராக்கியத்தோடு உறுதியாக செயல்படக்கூடிய பக்தர்கள் ஆன்மீக பாதையில் முன்னேற்றம் அடைஞ்சிகிட்டே இருப்பாங்க. தொடர்ந்து ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, இப்படி எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் உடலால் மனதால் பௌதிகத்தில் பௌதிக வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் பக்தர்கள் அதை வந்து பொருட்படுத்தாமல் தங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையில் உறுதியாக செயல்பட்டு போயிட்டே இருக்கு. அந்த மாதிரி எண்ணற்ற பக்தர்கள் இருக்காங்க. பிரகலாத் மகாராஜ், பரிஷித் மகாராஜ், பாண்டவர்கள், இந்த மாதிரி எவ்வளோ பக்தர்கள் நம்மளுடைய சரித்திரத்தில் பார்க்கலாம் அந்த பக்தருடைய வாழ்க்கையில். ஆனால் அதே சமயம் சில பக்தர்கள் சில நேரங்களில் பகவான் என்ன பண்ணுறாரு, சில அற்புதங்கள் பண்ணுறார், சில லீலைகள் பண்ணுறார் பக்தருடைய வாழ்க்கையில். சில சமயங்களில் அவங்க வீழ்ச்சி அடைகிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்குறார் பகவான். இப்போ அந்த பக்தர்கள் மூலமாக நமக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்குறார், நிறைய தத்துவங்களை. நம்ம பார்த்தோம் பரத மகாராஜோடைய சரித்திரம், அஜாமினுடைய சரித்திரம், தொண்டடீர் பொடியாளரோடைய சரித்திரம், வில்வமங்கல் தாக்கூர் சரித்திரம். இந்த மாதிரி ஒரு சில பக்தர்கள் சில நேரங்களில் கவனக்குறைவுனால இல்லை மாயையில் விழுந்துறதுனால பக்தி பாதை விட்டு விலகுனாங்க. ஆனால் சீக்கிரமாகவே பகவான் அவங்கள ஆட்கொண்டார். அஜாமின் வந்து மரண தருவாயில் அந்த யமதூதர்களை சந்தித்தாங்க, திரும்பி பகவானுடைய கருணையினால் அஜாமிலன் பகவானுடைய உலகத்தை அடைந்தார். வெல்வமங்கல தாக்கூரரும் கிருஷ்ணனுடைய பக்தி தொண்டில் நிலை பெற்றார், சிறிது காலம் பக்தியை பார்த்து விலகினார், திரும்பி நிலை பெற்றார். என் பரத மகாராஜோடய சரித்திரம் பார்த்தோம், அவர் அடுத்தடுத்து பிறவியில் மானுடைய உடலில் போயிருந்தாலும் சரி அடுத்து ஜடபரதராக வரும்போது பகவான் திரும்பி அந்த ஞாபக சக்தி கொடுத்தார். அவர் முற்பிறவியில் பரத மகாராஜாவாக இருந்தது, அப்புறம் மான் மேலே பற்றுதல் வச்சு மானுடைய உடலில் போனது, திரும்பி ஜடபரதராக வந்தது. தென் அதுக்கப்புறம் தொண்டரடி பொடியாழ்வார் விப்ரநாராயணன் எப்படி வந்து அந்த தேவதாசினால் வசீகரிக்கப்பட்டு திரும்பி ரங்கநாதரால் ஆட்கொள்ளப்பட்டார். ஸோ இந்த மாதிரி சில நேரங்களில் சில பக்தருடைய சரித்திரம் மூலமாக அவங்களுடைய புகழ், அவங்கள வந்து மேலும் அவங்க புகழ் வந்து பரவ செய்கிறார் பகவான். அவங்க பக்தி பாதை விட்டு விலகி போகலை, விலகி போனாலும் திரும்பியும் அவங்கள அழைச்சிட்டு வந்துடுறார். அது மூலமாக பக்தித்தனுடைய மகிமை, பகவானுடைய கருணை, அவர் எந்தளவு தயாளு குணம் உள்ளவர், பக்தர்கள் எந்தளவுக்கு பகவானை சரணாகதி பிராப்தி பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் பகவான் வந்து
வெகு சீக்கிரமாக அவர் திருத்தி ஆட்கொள்கிறார். அபிச்சேத் சுதராச்சாரோ பஜதேமாம் அனன்யபாக் சாதுரேவ சம்பந்தவியாக அவரை சாதுவாக தான் கருதணும். இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்தில் பார்த்தோம் இல்லையா, அபிச்சேத் துராச்சார் துராச்சாரனா மோசமான செயல் பண்ணுறவங்க. பக்தன் ஒன்றும் மோசமான செயல் பண்ண வாய்ப்பு கிடையாது. மோசமான செயல் பண்ணுறவங்க பக்தி பாதைக்கு வர முடியாது. ஆனால் சில வேளைகளில் பக்தி பாதையில் வந்து பக்தி ஆன்மீக வாழ்க்கையில் பயிற்சி பண்ணிருக்கும்போது தன்னுடைய பூர்வ ஜென்ம வாசனையினால் இல்லை தீய தகாத சகவாசத்தினால சந்தர்ப்பவாசத்தில் மாயில் விழக்கூடிய பக்தர்கள் சாதுவாக தான் கருதப்படணும், அவர் வந்து நிந்திக்கக்கூடாது அப்படின்னு கிருஷ்ணன் சொல்ற. சாதுரேவ சம்பந்தவியாக சாது தான் அவர். ஏன்னா அவர் சரியான பாதையில் கிருஷ்ண உணர்வில் பகவானை முழுமுதற் கடலாக ஏற்றுக்கொண்டு பக்தி பாதையை பயிற்சி பண்ணிட்டுருக்கார். அதனால் அவர் சாதுவாக தான் ஏற்றுக்கணும். அப்படி சில நேரங்களில் வழி தவறி போகக்கூடிய பக்தர்களை சீக்கிரமாகவே பகவான் திருத்தி ஆட்கொள்கிறார். சிப்ரம் பவதி தர்மாத்மா. கௌந்தேயா குந்தியின் மகனே, கௌந்தேய பிரதிஜானே நமே பக்த பிரணஷதி, என்னுடைய பக்தன் என்றைக்கும் வீண் போக மாட்டான், இதை நீ தைரியமாக அறிவிப்பாயாங்கிற. தன்னுடைய பக்தன் என்றைக்கும் வீண் போக மாட்டார், இதை நீ தைரியமாக அறிவிக்கலாம்னு சொல்லார் கிருஷ்ணா. ஸோ கிருஷ்ணா இதை வார்த்தையாக மட்டும் சொல்லலை, பகவத்கீதையில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்லோகமும் கிருஷ்ணா வெறுமனை வார்த்தையால் மட்டும் சொல்லலை, அது நடைமுறையிலையும் எப்படி தன் பக்தன் வீண் போக மாட்டான், தன் பக்தன் ஒருபோது வீண் போக மாட்டான்னு காமிச்சார். வில்வமங்கல் தாகூரோட சரித்திரத்தில் பார்த்தோம், பரத மகாராஜோட சரித்திரத்தில் பார்த்தோம், தொண்டரடி பொடியாளோட சரித்திரத்தில் பார்த்தோம், நஜாமிலாவோட சரித்திரத்தில் பார்த்தோம். அதே மாதிரி என் பக்தன் என்றைக்கும் வீண் போக மாட்டேன், இது நீயே அறிவிப்பாயாகன்னு சொல்கிறார் கிருஷ்ணா. ஸோ இந்த வார்த்தை இந்த வேர்டு வந்து ரொம்ப முக்கியம். ஏன் கிருஷ்ணா வந்து அர்ஜுனன் சொல்கிற நீயே அறிவிப்பாயாக, என் பக்தன் என்றைக்கும் வீண் போக மாட்டான், அர்ஜுனா இதை நீயே அறிவிப்பாயாக, இதை கிருஷ்ணாவே சொல்லலாம் இல்லையா, கிருஷ்ணாவே சொல்லலாமே என் பக்தன் என்றைக்கும் வீண் போக மாட்டான். ஆனால் கிருஷ்ணா என்ன சொல்கிறாரு, அர்ஜுனன் சொல்ல சொல்கிறார். அப்போ என்ன அர்த்தம், ஒருவேளை கிருஷ்ணா கூட தன் வார்த்தையை மாற்றிடலாம், ஆனால் தன் பக்தன் சொல்லிட்டார்னா மாற்ற மாட்டார். தன் பக்தன் ஒன்று சொல்லிட்டார்னா கிருஷ்ணா வந்து மாற்ற மாட்டார், அவர் பக்தன் என்றைக்கும் வீண் போக மாட்டார். தன் பக்தன் என்றைக்கும் வீண் போக மாட்டாங்கிறத கிருஷ்ணா அர்ஜுனனை சொல்ல சொல்கிறார். இது அவரே சொல்லலாமே, கௌந்தேய பிரதிஜானகி கௌந்தேயா அப்படின்னு சொல்லாமல், கௌந்தேயாங்கிற வார்த்தையை சொல்லாமல் என் பக்தன் என்றைக்கும் வீண் போக மாட்டான்னு கிருஷ்ணாவே அறிவிக்கலாம் இல்லையா. ஏன் கிருஷ்ணா அர்ஜுனனை சொல்ல சொல்கிறார்னா, தன் பக்தன் ஒன்றுக்கு உத்தரவாதம் கொடுத்துட்டார்னா கிருஷ்ணா வந்து தன் வார்த்தையை பொய்யாக்குனாலும் தன் பக்தன் வார்த்தையை பொய்யாக்க மாட்டார். சில சமயங்களில் கிருஷ்ணர் வந்து தன் பக்தனுக்காக தன்னுடைய வார்த்தையை கூட பொய்யாக்கிடுறார். தன் பக்தனுடைய வார்த்தையை காப்பதற்காக தன்னுடைய சத்தியத்தை கூட கிருஷ்ணா மீறினார். இல்லை மகாபாரதத்தில் பார்த்தோம், மகாபாரதத்தில் அர்ஜுனனுக்கும் பீஷ்மருக்கும் கடுமையான யுத்தம் நடக்குது. அர்ஜுனன் வந்து பீஷ்மாவுக்கு ரொம்ப பிரியமானவர், பீஷ்ம பிதாமகருக்கு பாண்டவர்கள் மேலே ரொம்ப பிரியம். ஏன்னா ரொம்ப தர்மத்தின் வழியில் நடக்கக்கூடிய குழந்தைங்க, ரொம்ப தெய்வீகமானவங்க, ரொம்ப தூய்மையானவங்க, ரொம்ப தெய்வீகமான குணம் உள்ளவங்க யார், பாண்டவர்கள். அப்போ தன்னுடைய பேர குழந்தைகள் மேலே அவ்வளோ பிரியம் இருக்குது பீஷ்மருக்கு. இப்போ என்ன ஆயிடுச்சு, தர்மத்தின் வழியில் அந்த பக்கம் நிற்கிறாங்க பாண்டவர்கள். அஸ்தினாபுரத்து அரியணையில் யார் இருந்தாலும் அவருக்கு பாதுகாப்பு கொடுப்பேங்கிற சபதம் எடுத்துகிட்டு இருக்கார் பீஷ்மர். ஸோ பீஷ்மர் வந்து துரியோதனன் பக்கம் இருக்கார். இப்போ வேறு வழி இல்லை, பீஷ்மர் துரியோதனன் பக்கம் இருக்கிறனால அவனுக்கு சப்போர்ட் பண்ணி தான் ஃபைட் பண்ணணும், அவனுக்கு சாதகமாக தான் சண்டை போடணும். பாண்டவர்களுக்கு உதவி பண்ணக்கூடியாத நிராதரவான நிலையில் இருக்கார் பீஷ்மர். ஆனால் பீஷ்மர் வந்து தன்னுடைய போர் திறமையை வந்து எந்த விதமான மாற்றமும் செய்யலை, அவர் உண்மையாக தான் சண்டை போடுறார். ஆனால் துரியோதனுக்கு நம்பிக்கை இல்லை. துரியோதனன் வந்து பீஷ்மர் முன்னாடி வந்து அவரை ரொம்ப ஏளனமாக பேசுகிறான், நீங்கள் வந்து என் கூட இருந்துட்டு என்னுடைய சாப்பாடு சாப்பிட்டுட்டு நீங்கள் உங்கள் பேர குழந்தைகள் மேலே ரொம்ப பிரியமாக இருக்கீங்க, அவங்க மேலே அவங்கள நீங்கள் அர்ஜுனனை கொல்ல மாட்டேங்கிறீங்க, ஏன்னா அவங்களுக்கு அவன் மேலே பற்றுதல் இருக்குது, அட்டாச்மெண்ட் இருக்குது, அவன் மேலே உங்களுக்கு பிரியம் இருக்குது, எனக்கு நீங்கள் விசுவாசமாக இல்லை அப்படின்னு ரொம்ப கொடூரமான வார்த்தைகளால் பீஷ்மருடைய ஹிருதயத்தை வந்து ஈட்டியால் குத்துறார். யார், துரியோதனன். இந்த பீஷ்மாவுக்கு புரிஞ்சது துரியோதனனுக்கு வந்து அவனுடைய கெட்ட புத்தி துர்புத்தி, அவனுக்கு புரியல நான் உண்மையாக தான் இருக்கேன்னு, அவன் வேணும்னே அவன் வந்து என்ன ஏளனம் செய்கிறான். அப்போ துரியோதனனுக்கு வந்து பீஷ்மர் வாக்கு கொடுக்குறார், எனக்கு என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லை, நான் இன்றைக்கி உனக்கு வாக்கு கொடுக்குறேன்,
நாளைக்கு வந்து இந்த பாண்டவர்கள் அஞ்சு பேர் உயிரோடு இருக்க மாட்டாங்க. என்கிட்ட அஞ்சு அஸ்திரம், ரொம்ப சக்தி வாய்ந்த தேவாஸ்திரம் அஞ்சு வச்சுட்டு இருக்கேன். அதை வச்சு நான் நாளைக்கு அந்த அஞ்சு பாண்டவர்களையும் கொண்டுடுவேன், நீ தைரியமாக போ அப்படின்னு பீஷ்மா வந்து வாக்கு கொடுக்குறாரு. யாருக்கு? துரியோதன். ஸோ துரியோதன் ரொம்ப சந்தோஷம், ஏன்னா பீஷ்மர் சொன்னால் செய்வர், பீஷ்மர் வந்து சொன்னால் செய்வர். அப்போ துரியோதன் சந்தோஷமாக திரும்பி வந்துட்டான் அவனுடைய டென்ட்டுக்கு, அவனுடைய டென்ட்டுக்கு வந்து அவனுடைய இடத்துல வந்து தூங்குறதுக்கு வந்துட்டான். ஆனாலும் துரியோதனுக்கு தூக்கம் வரல, ஏன்னா ஒருவேளை பீஷ்மா வந்து வாக்கு கொடுத்துட்டாரு, அந்த அஸ்திரங்களை வந்து நம்ம வாங்கி வச்சுட்டோன்னா காலையில் விட்டு கொடுக்கலாம் அப்படின்னு குறுக்கு புத்தி அவனுக்கு. அப்பயும் நம்பிக்கையில் பீஷ்மர் மேலே அவனுக்கு, நான் காலையில் வாங்கிக்கலாட்டு நைட்டே வந்தான், திரும்பி வரான். போனவன் தன்னுடைய டென்ட்டுக்கு போனவன் திரும்பி வரான் துரியோதனை, யார்கிட்ட? பீஷ்மர்கிட்ட வரான். வந்து சொல்கிறான், பிதாமகரே அந்த அஸ்திரங்களை எங்கிட்ட கொடுத்துருங்க, நான் காலையில் கொண்டு வந்து தரேன். தன் பீஷ்மர் புரிஞ்சுது துரியோதன் வந்து இன்னும் என் மேலே முழுமையாக நம்பிக்கை இல்லை அவனுக்கு, சரி போட்டோம் அப்படின்னு அந்த அஞ்சு அஸ்திரங்களை எடுத்து அந்த செலஸ்டியல் வெப்பன்ஸ், அந்த தெய்வீகமான அம்புகள், ஐந்து அம்புகளை வந்து சக்தி வாய்ந்த அஸ்திரங்கள், அதை வந்து பீஷ்மர் துரியோதன்கிட்ட கொடுத்தார். துரியோதன் எடுத்துகிட்டு வந்தார் தன்னோட டென்ட்டுக்கு. ஸோ கிருஷ்ணர் வந்து புருஷோத்தமராய் முழுமுதற் கடவுள், கிருஷ்ண பரமாத்மா, எல்லோ இதயத்திலும் கிருஷ்ணர் பரமாத்மாவாக இருக்கார். கிருஷ்ணா புரிஞ்சுட்டாரு, பீஷ்மா சபதம் எடுத்திருக்காரு, இந்த அஞ்சு அஸ்திரங்களால் பாண்டவர்களை கொல்ல போகிறேன். அன்னைக்கு ராத்திரி கிருஷ்ணாவும் அர்ஜுனனும் உட்காந்துருக்காங்க டென்ட்டில், கிருஷ்ணா திடீர்னு சிரிக்கிறார். தென் அர்ஜுனன் கேட்குறார், கிருஷ்ணா என்ன, ஏன் திடீர்னு சிரிக்கிற நீ? அதுவா, துரியோதன் நினச்சே சிரிச்சேன்னா. ஏன் இப்போ நீ துரியோதன் நினச்ச? துரியோதன் இருக்கான் இல்லையா, அவன் வந்து பீஷ்ம பிதாவர் மேலே அவன் நம்பிக்கை இல்லை, பிதாமகர் மேலே அவர் போய் ரொம்ப மோசமான வார்த்தையில் பேசி உங்களை கொள்றதுக்கு ஆல்ரெடி அவன் பர்மிஷன் வாங்கிட்டான், அவர்கிட்ட வாக்கு வாங்கி உறுதி வாங்கிட்டான், வாக்குறுதி. நான் பீஷ்மா வந்து நாளைக்கு உங்கள் அஞ்சு பேரையும் கொல்ல போகிறார், அதுக்காக அஞ்சு ஸ்பெஷல் அஸ்திரங்களை வந்து துரியோதன்கிட்ட கொடுத்துருக்காரு. அர்ஜுனுக்கு இதுக்காக நீ சிரிக்கிற கிருஷ்ணா, நான் பிதாமகரை எப்படி தோக்கடிக்க போகிறேன், எப்படி அவர் ஜெயிக்க போகிறேன்னு ரொம்ப கவலையில் இருக்கேன், அவர் வேறு வாக்கு கொடுத்துட்டாருங்கிற, கிருஷ்ணா நீ தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு அர்ஜுன் வந்து கிருஷ்ணாட்ட சரணாகதி ஆகும். தன்னை சரணடைந்த ஆத்மாக்களை கிருஷ்ணா ஒருபோது கைவிட மாட்டார் இல்லையா, என்னுடைய பக்தன் என்னைக்கு வீண் போவதில்லைங்கிறது. இப்போ அர்ஜுனன் பாண்டவர்கள் ரொம்ப தர்ம சங்கடமான நிலையில் இருக்காங்க, ஏன்னா பீஷ்மர் உறுதி எடுத்துட்டார், ப்ராமிஸ் பண்ணிட்டார் துரியோதனுக்கு, நாளைக்கு நடக்கூடிய யுத்தத்தில் பாண்டவர்களை கொல்லணும். தென் அர்ஜுனனுக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கிருஷ்ணா சொன்னார், அர்ஜுனா உனக்கு ஞாபகம் இருக்கா, ஒரு தடவை துரியோதன் வந்து உனக்கு ப்ராமிஸ் பண்ணான், வாக்கு கொடுத்துருக்கான், நீ என்ன கேட்டாலும் செய்கிறேன், நீ என்ன கேட்டாலும் நான் உனக்கு தரேன்னு சொன்னான், ஆனால் நீ வந்து இப்போ வேணாம் எனக்கு சமயம் வரும்போது பார்த்துக்கலான்ட்டேன், ஞாபகம் இருக்கா? அர்ஜுனே மறந்து போயிட்டாதே, தென் கிருஷ்ணா ஞாபகப்படுத்தினார். அர்ஜுனா வந்து கம்ப்ளீட்டாக அதை மறந்துட்டார். தென் கிருஷ்ணா சொன்னார், ஒரு தடவை நீங்கள் வனவாசத்தில் இருந்த பொழுது உங்களை பார்க்குறதுக்காக துரியோதனன் வந்தான், துரியோதனன் கருணா துச்சாசனன் தன் படைகளோடு எங்கே வந்தான், வனவாசத்து காட்டுக்கு வந்தான், அவனுக்கு ஆசை நீங்கள் கஷ்டப்படுறதை பார்க்கணுன்னு. தன் வர வழியில் ஒரு அழகான பொற்றாமரை குளம், செந்தாமரை குளம் இருந்தது, அழகான குளம், நீர்வீழ்ச்சிகள், அழகான ஃபால்ஸு, அதை பார்த்தோன்னே அவனுக்கு அங்கே குளிக்கணும்னு ஆசை வந்தது, விளையாடணும். ஏன்னா தண்ணியை பார்த்தாலும் நமக்கு விளையாடணும்னு ஆசை வரலையா, அழகான நீர்வீழ்ச்சி ஃபால்ஸ் வருது, அழகான குளம் இருக்குது, ஏரியெல்லாம் இருக்குது, அங்கே நிறைய தாமரை மலர்கள்லாம் இருக்குன்னு அதை பார்க்க ரொம்ப மங்களகரமாக இருக்கும். தென் துரியோதனன் என்ன பண்ணா, துரியோதனன் கருணா துஷாசனா எல்லாம் வந்து கௌரவர்கள்லாம் அந்த குளத்தில் இறங்கி விளையாடுறாங்க. அது யானை, மத யானை வந்து தன்னுடைய பெண் யானைகளோட அந்த ஜலக்கீடை பண்ணுற மாதிரி. ஆனால் அந்த இடம் வந்து கந்தர்வர்கள் வந்து விளையாடக்கூடிய இடம், கந்தர்வர்கள் வந்து உல்லாசமாக இருக்கக்கூடிய இடம். அந்த நேரத்தில் கந்தர்வர்கள் வராங்க. கந்தர்வர்கள்னா கந்தர்வர்கள் வந்து ரெண்டாவது வகையான தேவர்கள், ரொம்ப அழகாக பாடுவாங்க, ரொம்ப அழகாக இருப்பாங்க. தென் கந்தர்வர்கள் வந்தாங்க அங்கே. ஸோ கந்தர்வருடைய ராஜா வந்து சித்திரசேனா, சித்திரரதனோ சித்திரசேனான்னு சொல்லுவாங்க. ஸோ சித்திரசேனான்னு சொன்னார் துரியோதன்ட்ட, நீ யாரு, நீ எப்படி இந்த இடத்துக்கு வரலாம், நீ இது எங்களோட இடம்,
மரியாதையாக வழியவா. என் துரியோதனன் சொன்னார், நான் வந்து அஸ்தினாபுரத்துடைய ராஜகுமாரன், அடுத்து நான் தான் இந்த உலகத்துக்கே சக்கரவர்த்தியாக போகிறேன், அஸ்தினாபுரத்துடைய சக்கரவர்த்தியாக போகிறேன், நீ என்னட்டு கட்டளை எடுறியா, நீ யார்? இப்படி ரெண்டு பேருக்கும் பேச்சுவார்த்தையாகி சண்டையாகி போச்சு. சண்டையானவுடனே பயங்கரமான யுத்தம். கந்தர்வர்கள்லாம் ஒரு பக்கம் தெய்வீகமான அஸ்தனங்களை கொண்டு கௌரவர்களை தாக்குறாங்க, இந்த பக்கம் கர்ணன் துரியோதனன் துஷாசனம் பயங்கரமாக யுத்தம் பண்ணுறாங்க. ஆனால் கந்தர்வர்களுக்கு நிகராக அவங்களால் யுத்தம் செய்ய முடியல. ஒரு கட்டத்தில் கர்ணன் உயிருக்கு பயந்து ஓடிடுறான், அவங்கள சமாளிக்க முடியாமல். என்ன பண்ணுறாரு, கந்தர்வருடைய தலைவர் சித்திரசேனா வந்து துரியோதனை அரெஸ்ட் பண்ணிடுறார், துரியோதனை கைது பண்ணிடுறாரு. அதுக்கு கொஞ்சம் பக்கத்தில் தான் பாண்டவர்கள் தங்கியிருக்காங்க. இப்போ இந்த செய்தி வந்து பீமனுக்கு அர்ஜுனனுக்கெல்லாம் தெரிய வந்தது, துரியோதனை வந்து மாட்டிக்கிட்டான் சித்திரதன்ட்ட, சித்திரசேனாட்ட. ஒரே சந்தோஷம் பீமனுக்கு, அவன் பேசாமல் அரண்மனையிலே இருந்திருக்கலாம், நல்லா சாப்பிட்டு பட்டு மத்தியில் தூங்கிட்டு பூரி அலுவா சமோசெல்லாம் சாப்பிட்டு ஜாலியாக இருந்திருக்கலாம். அவன் முட்டா பையன், இங்கே வந்தான், இங்கே வந்து நம்மளை பார்க்க வந்தால அவனுடைய கெட்ட புத்திக்கு நல்லா வேணும், அழிஞ்சு போகட்டும் அப்படியே, அவங்க அவனை அப்படியே கொன்னுருட்டும், இல்லை இந்த காட்டிலே விட்டுட்டு போட்டு சிங்க புலி ஓனாயெல்லாம் அவனை கடிச்சு கொதரட்டும். தென் யுதிஷ்டர் மகாராஜ் இருக்கார் இல்லையா, தர்மா தர்மர் யுதிஷ்டிரா, யுதிஷ்டர் சொல்கிறாரு, இது தர்மம் இல்லை பீமா, அவன் நம்ம சகோதரன், அது மட்டும் இல்லை அவன் நம்ம அதிதி, நம்மளுடைய இடத்துக்கு விருந்தாளியாக வந்திருக்கான், அப்போ அவனை காப்பாற்ற வேண்டியது நம்முடைய தர்மம் அது. தென் பீமனுக்கு பயங்கரமான கோவம் வந்துடும், கண்ணெல்லாம் சவந்துடும், என்ன பேசுகிற நீ, தர்மமாவது அதர்மமாவது, அவன் எவ்வளவு தீங்கு அழிச்சான், நமக்கு எவ்வளோ எவ்வளவு கொடுமை பண்ணான், நம்மளை நம்ம வீட்டுக்கு தீ வச்சான், விஷம் வச்சு கொல்ல பார்த்தா, எவ்வளோ பாதகமான மகா பாவி அவன், எவ்வளோ பாதகமான செயலாக பண்ண அவனை போய் காப்பாற்ற சொல்கிறே நீ, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா அப்படின்னு பயங்கரமாக திட்டுறான். யார்? பீமா. பீமா வந்து யுதிஷ்டரை திட்டுறார். ஆனாலும் மூத்த சகோதரன் இல்லையா, ஸோ எப்போவுமே வேத காலத்தில் இன்னொரு பழக்கம் வந்துன்னா, எல்டர்லி பர்சன்ஸ், மூத்தவங்க சொன்னால் அதை கேட்கணும் இல்லையவங்க, அது தர்மத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ராமர் என்ன சொன்னாலும் லக்ஷ்மணன் கேட்பார், அதுமாதிரி யுதிஷ்டர் என்ன சொன்னாலும் பீமன் அர்ஜுனாக கேட்பாங்க. இப்போ அந்த மாதிரி காலம் இல்லை, இப்போ அப்பா அம்மா சொன்னாலே கேட்க மாட்டான், அப்போ எங்கே அண்ணன் சொல்லி கேட்குறது. ஆனால் ரொம்ப மரியாதை இருந்தது மூத்த சகோதரன் மேலே. தென் ஃபைனலி யுதிஷ்டர் சொன்னார், இல்லை பீமா, இல்லை அர்ஜுனா, நீங்கள் இது கோவப்படக்கூடாது, அவனை நம்ம முறைப்படி அவனை யுத்தத்தில் நம்ம சந்திக்கலாம், இப்போ நீங்கள் போய் அவனை காப்பாற்றணும், அவன் ரொம்ப ஆபத்தில் இருக்கான், நீங்கள் போய் உதவி செய்யணும் அப்படின்னு சொன்னார். யார்? யுதிஷ்டர் மகாராஜ். தென் அர்ஜுனாவும் பீமாவும் வந்து சண்டை போடுறாங்க, கந்தர்வர்கள் கூட துரியோதனை விடுவிக்கிறதுக்காக பயங்கரமான சண்டை கந்தர்வர்களுக்கும் அர்ஜுனனுக்கும். அர்ஜுனன் தன் போர் திறமையினால் இப்படி காண்டிபம் எடுத்து அந்த காண்டிபத்தோடைய சப்தம் வந்து எதிரிகளுடைய ஹிருதயத்தை வந்து அப்படி பொடிப்பொடி ஆக்கிடும், பரந்தபா, எதிரிகளை தவிக்க செய்பவன் அர்ஜுனன். ஸோ காண்டிபத்தை எடுத்து அஸ்திரங்களை வச்சு அப்படி விட்டால் அர்ஜுனன் 1, 4, 4, 8, 8, 16, 16, 32 பல பல அஸ்திரங்களாக போய் பல பல கந்தர்வர்களை வந்து பீஸ் பீஸ் ஆகிடுச்சு. தென் ஃபைனலி அர்ஜுனன் கந்தர்வர்கள் ஜெயிச்சு துரியோதனை ரிலீஸ் பண்ணிட்டான், துரியோதனை விடுவிச்சிட்டார். இப்போ பீமன் துரியோதனை பிடிச்சிட்டார், இவனை விடக்கூடாது, இப்படி இப்போ நம்ம அடிமைவேன் அப்படின்னு கொண்டு துரியோதனை வந்து பீமா அர்ஜுனானு யுதிஷ்டர் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினாங்க. இப்போ சொல்லு அண்ணா, இவன் தலையை உடச்சிட்றான் கதையால், அர்ஜுன் சொல்ல அவன் தலையை பீஸ் பீஸ் ஆக்கிடுறான். யுதிஷ்டர் சொன்னார், நோ வேணாம், நம்ம வந்து இவனை தர்மப்படி எதிர்கொள்வோம், வனவாசம் முடிஞ்சவொடனே முறைப்படி இவனை வந்து என்ன செய்யணுமோ செய்யலாம், நாடு கொடுத்தா ராஜ்யத்தில் பங்கு கொடுத்தா நம்ம வாங்கிக்கலாம், இல்லை இவனை யுத்தத்தில் சந்திக்கலாம், இப்போ விட்டுருங்க அவனை. ஸோ இது வந்து ஒரு சத்திரியனுக்கு பெரிய அவமானம், மரணத்தை விட ஒரு பெரிய கொடுமை. ஆனாலும் அர்ஜுனனுக்கு மேலே பீமனுக்கு ஒரு துரியோதனுக்கு பீமன் மேலே தான் பொறாமையே தவிர அர்ஜுனன் மேலே அவ்வளோ பொறாமை இல்லை. ஏன்னா தனக்காக சண்டை போட்டு தன்னை ரிலீஸ் பண்ணிட்டான், விடுவிச்சிட்டான் இல்லையா கந்தர்வர்கள்ட்ட, உயிரை காப்பாற்றிருக்கான். நான் அப்போ சொல்கிறாரு துரியோதனா அர்ஜுனன்ட்ட, அர்ஜுனா நீ எனக்காக சண்டை போட்டு என் ராஜ்யத்தை என்னை வந்து காப்பாற்றிருக்க நீ, அதனால் என் ராஜ்யத்தை நான் உனக்கு கொடுக்குறேன், ஹஸ்தினாபுரத்தை உனக்கே கொடுத்துறேன், இந்த உலகத்துக்கே நீ சக்கரவர்த்தியாக இருந்துக்கோ. ஆனால் சத்திரியர்கள் வந்து என்றைக்குமே அடுத்த பிக்சை எடுக்க மாட்டேன், பிக்சை கேட்டு வாழ்றது சத்திரியனுடைய வாழ்க்கை இல்லை, சத்திரியன் வந்து வீரத்தின் மூலமாக. அர்ஜுனன் சொன்னார், எனக்கு அது தேவையில்லை, நான் ஒரு பிச்சைக்காரனும் யாசகனும் கிடையாது, நான் உன்னிட்ட அதை எப்படி வாங்கணுமோ அப்படி வாங்கிக்கிறேன், இப்போ நீ போகலாம். நான் துரியோதனன் சொல்கிறேன், நோனும் நான் உனக்கு எதாவது செய்யணும், ஏதாவது கேளு, நீ ஏதாவது கேளு நான் தரேன், எனக்கு இப்போ எதுவும் தேவையில்லை, சமயம் வரும்போது பார்த்துக்கலாம் போ அப்படின்ட்டு.
தேவைப்படும் போது கேட்டுக்கிறேன். இதை வந்து கிருஷ்ணா ஞாபகப்படுத்தினார் அர்ஜுனனுக்கு. இப்போதான் ரைட் டைம் அர்ஜுனா, நீ கேட்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு கிருஷ்ணா வந்து அர்ஜுனனை கூட்டின்னு வர்றார் துரியோதனுடைய டென்ட்டுக்கு. ஸோ ராத்திரி வந்தோடனே துரியோதனன் எந்திரிச்சு பார்த்தா அர்ஜுனனும் கிருஷ்ணாவும் வந்திருக்காங்க. தென் கேட்குறாரு அர்ஜுனன்ட்ட துரியோதனன், அர்ஜுனா உனக்கு என்ன வேணும்? இந்த வேத காலத்தில் எப்படி சண்டை போடுவாங்கன்னா பகலில் சண்டை போட்டுக்குவாங்க. ஒன்று இந்த பக்கம் இருக்கிறவன் இறந்து போவான், இல்லை அந்த பக்கம் யாரோ ஒருத்தர் ஜெயிப்பாங்க, ஒருத்தர் செத்து போவாங்க. ஒருத்தர் இறந்து போவாங்க, ஒருத்தர் ஜெயிக்க போகிறாங்க, வெற்றி அடைய போகிறாங்க, அது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ராத்திரி ஆகிடுச்சு, சாயந்தரம் வந்துட்டால் அவங்க விருந்தினர் ஆயிடுவாங்க, நண்பர் ஆயிடுவாங்க. யாராவது நம்ம இடத்துக்கு வந்து அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கணும், பரிசு கொடுக்கணும், அவங்கள வந்து கவனிக்கணும், விருந்தாளிகளை உபசரிக்கணும். அவன் எதிரியாக இருந்தால் கூட, எதிரியாக இருந்தால் கூட விருந்தாளிகளை உபசரிப்பது தான் வந்து நம்முடைய பண்பாடு, கலாச்சாரம், பாரத கலாச்சாரம். அப்போ அர்ஜுனன் என்னுடைய இடத்துக்கு வந்திருக்கான், அவன் எதிரி தான், ஆனால் என் இடத்துக்கு வந்திருக்கான், அவனுக்கு எதாவது செய்யணும். அர்ஜுனாட்ட கேட்குறாரு, என்ன வேணும் உனக்கு அர்ஜுனா? நான் யுத்தத்தை நிறுத்திடணுமா, ஸ்டாப் பண்ணிடுமா? நோ, எனக்கு அது தேவையில்லை. நீ யுத்தத்தை எல்லாம் ஒன்று நிப்பாட்ட வேண்டாம், அவன் ராஜ்யம் எனக்கு தேவையில்லை. வேறு என்ன வேணும்? நீ எனக்கு ஏற்கனவே வாக்கு கொடுத்தீங்களா, ஏதாவது கேட்டால் கொடுக்குறேன்னு. ஆமாம், இப்போ எனக்கு ஞாபகம் இருக்குது, உனக்கு என்ன வேணும் கேளு. எனக்கு பீஷ்மர் கொடுத்த அந்த 5 அஸ்திரம் வேணும் அப்படின்னு. அவ்வளோதான், துரியோதன முகம் அப்படி புஸ்ஸுட்டு போயிடுச்சு, புஸ்ஸுட்டு போயிடுச்சு. என்ன பண்ணால், தலைவனிக்கு அடியில் வச்சுருந்தான் அந்த 5 அஸ்திரம், தெய்வீகமான அஸ்திரங்கள், அம்புகள். அதை எடுத்து அர்ஜுனிட்டு கொடுத்துட்டான், போச்சு. தென் காலையில் பீஷ்மர் வந்து ராஜ உடையை போட்டுட்டு வர்றார், அலங்காரம்லாம் பண்ணி யுத்தத்துக்கு உண்டான அந்த கவச்சங்கள்லாம் போட்டுட்டு வில்லெல்லாம் எடுத்துகிட்டு வர்றார். வில்லு, கேடயம், கத்தியெல்லாம் எடுத்துகிட்டு வர்றார் பீஷ்மர், கிரீடெல்லாம் வச்சுட்டு. துரியோதனா, எங்கே அந்த அஸ்திரம் கொண்டு வா, சீக்கிரம் போகலாம், நான் உனக்கு நேற்று வாக்கு கொடுத்தேன், நான் பாண்டவரில் கொல்ல போகிறேன். அர்ஜுனன் சொன்னார், துரியோதனன் சொல்கிறார், நோ, அந்த அஸ்திரங்கள் போயிடுச்சு. என்ன சொல்கிற, எங்கே போச்சு இது? கிருஷ்ணா, கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனை கூட்டிகிட்டு வந்து வாங்கிட்டு போயிட்டார். பார்த்தீங்களா, துரியோதனுடைய கெட்ட புத்திக்கு தகுந்த மாதிரியே அவன் நினைத்தது நடக்கலை. தன் பீஷ்மர் புரிஞ்சுட்டார், இவனுடைய துர்புத்தினால் அது அவர்கிட்ட இருந்தால் என்ன இருக்கும், அந்த அஸ்திரங்கள் பீஷ்மர்கிட்ட இருந்திருந்தால் ஃபினிஷ், பாண்டவருடைய கதை முடிஞ்சிருக்கும். தன் கிருஷ்ணா வந்து தன் பக்தன் என்னைக்கும் வீண் போக மாட்டாங்கிறார், அர்ஜுனனை காப்பாற்றிட்டார், பாண்டவரில் காப்பாற்றிட்டார். இது அர்ஜுனனே மறந்து போயிட்டார் இந்த விஷயங்கள்லாம். கிருஷ்ணா வந்து தன் பக்தன் என்னைக்கும் வீண் போக விடுறதில்ல. இப்படி கொஞ்ச நாள் போயிட்டு இருந்தது. திரும்பி ஒரு நாள் துரியோதனை வந்து பீஷ்மர்கிட்ட பேசுகிறான், திரும்பி அவரை ஏளனம் பண்ணி பேசினான், தரக்குறைவாக. நீங்கள் உங்கள் பேர குழந்தை மேலே பிரியமாக இருக்கீங்க, அர்ஜுனனை கொல்ல மாட்டேங்கிறீங்க, அர்ஜுனனை வந்து மன்னிச்சு விட்டுக்கிட்டே இருக்கீங்க. இந்த தடவை பீஷ்மாவுக்கு திரும்பி கோவம் வந்தது, இவனுக்கு என் மேலே நம்பிக்கை இல்லை. தன் பீஷ்மர் சொன்னார், நான் உனக்கு வாக்கு கொடுக்குறேன் துரியோதனா, நாளைக்கு நடக்கூடிய யுத்தத்தில் அர்ஜுனனை நான் கொல்லுவேன், அர்ஜுனனை நான் கொன்னுடுவேன். அப்படி இல்லைன்னா அந்த பார்த்தசாரதி கிருஷ்ணா வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு, நான் மகாபாரத யுத்தத்தில் ஆயுதம் எடுக்க மாட்டேன், ஆயுதம் பிரயோகிக்க மாட்டேன், அவர் நான் ஆயுதம் எடுக்க வச்சு அவருடைய வார்த்தையை நான் பொய்யாக்குவேன், இது உறுதி. துரியோதனுக்கு சந்தோஷப்போம், ஏன்னா பீஷ்மா சொன்னால் செய்வார், பீஷ்மா உறுதி கொடுத்தாருனா செய்வார். பீஷ்ம பிதாமக, அவர் யுத்தத்தில் மகாரதர், யாருமே யுத்தத்தில் அவர் ஜெயிக்க முடியாது, பரசுராமருக்கு நிகராக யுத்தம் பண்ணவர். அடுத்த நாள் பீஷ்மர் வந்து அப்படி அர்ஜுன் முன்னாடி நிற்கிறார், காலதேவன் யமன் மாதிரி, இப்படி வரக்கூடிய அஸ்திரங்கள்லாம் அப்படி பீஸ் பீஸ் ஆகுது. அர்ஜுனுடைய ரதம், கிருஷ்ணருடைய உடம்பெல்லாம் பட்டு, கிருஷ்ணனுடைய உடம்பெல்லாம் காயமாகி அங்கங்கே பிளட்டு, அர்ஜுனுடைய கிரீடெல்லாம் பறந்து போகுது, அப்படி சும்மா மின்னல் மாதிரி வருது ஒரு ஒரு அஸ்திரமும். பீஷ்மருடைய அம்புலேருந்து வரக்கூடிய, வில்லிலிருந்து வரக்கூடிய அம்புகள்லாம் வந்து அப்படி சீறி பாஞ்சு வந்து அப்படி மின்னல் வேகத்தில் வருது, ஜிஸ்ன்னு வருது, பயங்கரம் வேக வேகமாக வருது. அர்ஜுனன் திடறி போயிட்டார், காண்டிபம் எடுத்து கயிறு கட்டினா கயிறு அருந்து போகுது, காண்டிபம் கீழே விழுது. அர்ஜுன்னா அப்படி திக்குமுக்கு ஆடி போயிட்டார் அர்ஜுனன். தன் கிருஷ்ணா புரிஞ்சுக்கிட்டாரு, பீஷ்மானிக்கு ஒரு உறுதியோடு தான் வந்திருக்கார், பீஷ்மானிக்கு வந்து உறுதியோடு தான் வந்திருக்காரு, அர்ஜுனனை கொல்லணும்னு முடிவு பண்ணி வந்துட்டார். கிருஷ்ணா என்ன ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு, நான் மகாபாரத யுத்தத்தின் போது எந்த ஆயுதத்தை பிரயோகிக்க மாட்டேன், நான் வெறுமனே அர்ஜுனனுக்கு சாரதியாக தான் இருப்பேன். இது அவருடைய வார்த்தை, கிருஷ்ணருடைய வார்த்தை. பீஷ்மாவுடைய வார்த்தை என்னது, இன்றைக்கி நான் வந்து அர்ஜுனனை கொல்லுவேன், இல்லை கிருஷ்ணாவத்தின் ஆயுதத்தை எடுக்க வச்சு அவருடைய ப்ராமிஸை வந்து பிரேக் பண்ணிவிடுவேன், அவருடைய வார்த்தையை நான் பொய்யாக்கிடுவேன். தன் கிருஷ்ணா புரிஞ்சின்றார், அர்ஜுனனையும் இழக்கக்கூடாது. பீஷ்மா வந்து அவருடைய பக்தர், மகாஜனத்தில் ஒருத்தர், 12 மகாஜனத்தில் ஒருத்தர் பீஷ்மா, மிக உன்னதமான பக்தர். இப்போ பீஷ்மர் அங்கே வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்காரு துரியோதனனுக்கு, இப்போ கிருஷ்ணா அர்ஜுனன் மட்டும் காப்பாற்றினா
பீஷ்மனுடைய வார்த்தை பொய்யாயிடும், பீஷ்மாவுடைய வார்த்தை பொய்யாயிடும். சரி, இப்போ அர்ஜுனனையும் காப்பாற்றணும், பீஷ்மனுடைய வார்த்தையும் பொய்யாகக்கூடாது. அதுக்கு ஒரே வழிதான் இருக்குது, தன்னுடைய வார்த்தையை அவர் பொய்யாக்கணும். கிருஷ்ணா வந்து அவருடைய வார்த்தையை மீறணும். என்ன பண்ணார், இந்த ரெண்டு பக்தருடைய ரெண்டு பக்தனையும் காப்பாற்றணும். ஒரு பக்தருடைய உயிரை காப்பாற்றணும், இன்னொரு பக்தருடைய உயிரை விட மேலானது தன்னுடைய வாக்கு, உயிரை விட மேலானது வாக்கு. அப்போ பீஷ்மர் கொடுத்த வாக்கு காப்பாற்றணும். இப்போ தன்னுடைய வார்த்தையை பொய்யாக்கிட்டார் கிருஷ்ணா. அவர் தான் தயாளு, ரொம்ப குறைய வாய்ந்த கிருஷ்ணா. என்ன பண்ணார், ரதாங்கபாணி. ரதாங்கபாணினா விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் வரும் ரதாங்கபாணி ரக்ஷோப்யா. ரதாங்கபாணி ரதத்தினுடைய வீல். அந்த மகாபாரத யுத்தத்தில் அப்படி யுத்த ரணபூமி, யுத்த பூமி பூரா அப்படி அங்கங்கே தேர்கள்லாம் உடஞ்சி ரதம்லாம் கீழே, ரதத்துடைய வீல், தேருடைய வீல் இருக்குது, யானையெல்லாம் முறிஞ்சு, யானை தந்தல்லாம் முறிஞ்சு, யானையெல்லாம் செத்து கிடக்கு. அப்படி ரணபூமியில் எங்கே பார்த்தாலும் யானை சடலங்கள், குதிரைகள், மனுஷங்க, உடைந்து போன ரதங்கள், ரதத்தினுடைய சக்கரங்கள் எல்லாம் கிடைக்கும். கிருஷ்ணா என்ன பண்ணார், வேகமாக ரதத்திலிருந்து இறங்கினார். கிருஷ்ணாவுக்கு புரிஞ்சு போயிட்டு அர்ஜுனால் இப்போது பீஷ்மரை சமாளிக்க முடியல. பீஷ்மர் அப்படி யமன் காலன் மாதிரி வந்து நிற்கிறார் முன்னாடி, காலதேவன் மாதிரி. கிருஷ்ணா வேகமாக ரதத்திலிருந்து இறங்கினார். அர்ஜுனுடைய தேர்லேருந்து இறங்கி கீழே முறிஞ்சு போன ரதத்தினுடைய வீல் ஒன்று இருந்தது, சக்கரம். அந்த சக்கரத்தை தூக்கிக்கிட்டார். சக்கரத்தை தூக்கிட்டு வேகமாக பீஷ்மரை நோக்கி போகிறார். அப்படி காற்று வேகத்தில் மின்னல் மாதிரி போகிறார் கிருஷ்ணா. அர்ஜுனன் புரிஞ்சுட்டாரு, கிருஷ்ணா இப்போ பீஷ்மரை கொள்றதுக்காக போறார். ரதத்தினுடைய வீல் எடுத்துட்டு பீஷ்மரை கொள்றதுக்காக கிருஷ்ணா வேகமாக போறார். அப்படி போகும்போது அந்த ரணபூமியில், யுத்த பூமியில் இருக்கிற அந்த புழுதிகள்லாம் கிருஷ்ணன் மேலே பட்டிருக்கு. மண்ணுடைய புழுதியெல்லாம் பட்டு, அவருடைய தலைமுடியெல்லாம் வந்து செம்பட்டை நிறத்தில், அந்த உடம்பெல்லாம் அந்த மேக வண்ணம், அதெல்லாம் மாறி போய் கிருஷ்ணா வந்து அப்படி பொன் நிறத்தில் ஜொலிக்கிறார். அப்படி மஞ்சள் நிற பீதாம்பர பட்டு ஆடி காற்றில் இங்கே அங்கேயும் பறக்குது. அவருடைய அங்கவஸ்திரம்லாம் கீழே விழுந்து அதில் பொருட்படுத்தாமல் ரதத்தோடைய வீல் எடுத்துகிட்டு வேகமாக போகிறார் பீஷ்மர் அடிக்கிறதுக்காக. பீஷ்மா புரிஞ்சுட்டார், கிருஷ்ணா வந்து ஆயுதத்தை எடுத்துகிட்டு வர்றாரு. இந்த பீஷ்மா என்ன பண்ணார், தன்னுடைய அம்பு அஸ்திரம்லாம் கீழே போட்டு ரெடியாக நிற்கிறார். கிருஷ்ணர் கையால் இந்த உடலை ஒட்டலாம், இதோட ஒரு வாய்ப்பு இப்போ கிடைக்கும் நமக்கு. கிருஷ்ணாவே என்ன வந்து அடிக்கட்டும், அவர் கையில் அடி வாங்க நான் பாக்கியம் பண்ணியிருக்கணுமே. எல்லாத்தையும் கீழே போட்டு அப்படி ரெடியாக நிற்கிறார் பீஷ்மா. அர்ஜுனன் ரதத்துலேருந்து குதிச்சு இறங்கி வர்றாரு. வந்து கிருஷ்ணாவுடைய காலை தாமரை பாதங்களை பிடிச்சிக்கிட்டார். கிருஷ்ணா வேணா வேணா, நீங்கள் அஸ்திரத்தை கீழே போடுங்க, நீங்கள் அஸ்திரம் எடுக்கக்கூடாது, நீங்கள் ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு வாக்கு கொடுத்துருக்கீங்க, உங்கள் வாக்கு பொய்யாயிடும், கீழே போடுங்க. இல்லை அர்ஜுனா, நீ வந்து பீஷ்மரை சமாளிக்க முடியல உன்னால், உனக்கு இன்னும் உங்கள் தாத்தா மேலே பற்றுதல் இருக்குது, அவரை கொல்ல மாட்டேங்கிறேன், நீ பயந்துக்கிறே, உனக்கு பயம் பற்றுதல், அதனால் நீ கொல்ல மாட்டேன், நானே அவனை கொண்டுடுறேன், நானே அவரை கொண்டுடுறேன்ட்டு பயங்கர கோபாவேசத்தோடு அப்படி கண்ணெல்லாம் செவந்து போய் கிருஷ்ணா வந்து அந்த சக்கரத்தை எடுத்துகிட்டு வேகமாக வர்றார். அர்ஜுனன் கிருஷ்ணாவுடைய தாமரை பாதங்கள் பிடிச்சிருக்காரு. அர்ஜுனன் சேர்த்து தர தர இழுத்துட்டு வர்றார் கிருஷ்ணா. அர்ஜுனன் கதறி அழறார், இல்லை கிருஷ்ணா நான் ப்ராமிஸ் பண்ணுறேன், அவரை கொன்னுடுவேண்ணா, எனக்கு என்னால் முடியும், நீங்கள் தயவுசெய்து ஆயுதத்தை கீழே போடுங்க ப்ளீஸ் அப்படின்னு அர்ஜுனன் அழுகிறார். நன்றியோடு அந்த பொழுது சாயுது. என்ன ஆயிடுச்சு, கிருஷ்ணா தயாளு தீனபந்து கிருஷ்ணா என்ன பண்ணார், தன்னுடைய வார்த்தையை பொய்யாக்கிட்டார். இப்போ அர்ஜுனனையும் காப்பாற்றிட்டாரு, பீஷ்மருடைய வார்த்தையும் காப்பாற்றிட்டார். ஸோ அதனால தான் கிருஷ்ணன் இங்கே சொல்கிறாரு, என் பக்தனை என்றைக்கும் வீண் போகிறதுல நீயே அறிவிப்பாயாக அர்ஜுனா. ஏன்னா பின்னாடி கேட்பாங்களே யாராவது படிச்சுட்டு, ஆ கிருஷ்ணாவா அவர் ஒன்று சொல்வார் ஒன்று செய்வாருங்க, அவர் யுத்த பூமியில் ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொன்னார், அப்புறம் பீஷ்மர் கொள்றதுக்கு ஆயுதம் எடுத்துகிட்டு போனார், அப்போ எங்கே ஒரு வார்த்தையை காப்பாற்றினார் சொல்லுவாங்களா இல்லையா. கிருஷ்ணா என்ன சொல்கிறாரு, அப்போது சரி நான் என் வார்த்தையை மீறிக்குவேன், என் பக்தனுக்காக ஒரு வேளை நான் என் வார்த்தையை மீறினால் மீறிடுவேன், ஆனால் என் பக்தன் சொல்லிட்டான்னா மீறமாட்டேன். இப்போ பக்தன் அனௌன்ஸ் பண்ணிட்டான், பீஷ்மா நான் வந்து அர்ஜுனனை கொல்லுவேன், இல்லை கிருஷ்ணா ஆயுத தூக்க வைப்பேன்னு. இப்போ அந்த வார்த்தையை பொய்யாக்கக்கூடாது, அர்ஜுனின்னு காப்பாற்றணும். அப்போ தன்னுடைய வார்த்தையை பொய்யாக்கின்றார், பீஷ்மா கொல்றதுக்காக ஆயுதம் எடுத்துகிட்டு வர்றார் கிருஷ்ணா. யார் இந்த மாதிரிலாம் செய்வாங்க, கொடுத்த வாக்கு காப்பாற்றுறது, தன்னுடைய வாக்கை காப்பாற்றுறது எவ்வளோ முக்கியம். ஸோ கிருஷ்ணா தனக்கு இழிப்பேர் அவ பேர் வந்தாலும் பரவாயில்ல, தனக்கு அவ பேர் வந்தாலும் பரவாயில்ல, தனக்கு இழிச்சொல் ஏற்பட்டாலும் பரவாயில்ல, தன்னை யாராவது நிந்தித்தாலும் நிராகரித்தாலும் பரவாயில்ல, தன் பக்தனுடைய புகழ் என்றைக்கு குறையக்கூடாது அப்படின்னு சொல்லி கிருஷணா இந்த அற்புதமான லீலை புரிஞ்சார். அதனால தான் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார், என் பக்தன் என்னைக்கு வீண் போக மாட்டான். ரைட். அதே மாதிரி தான் அர்ஜுனனுக்கு இன்னொரு இடத்துல அபிமன்யு வந்து சக்கர வியூகம் பண்ணி அபிமன்யு பீஸ் பீஸாக
குத்திட்டாங்க அஸ்திரங்களால், அம்புகளால், கத்திகளால். அபிமன்யு அர்ஜுனன் கண்ணு முன்னாடி இறந்து போகிறார். அர்ஜுனனால் அந்த வேதனை தாங்க முடியல, தன் மகன் இறந்து போன. அபிமன்யு வந்து இறந்து போன கோபத்தில் அர்ஜுனன் சபதம் எடுக்கிறார், நாளை பொழுது சாயத்துக்குள்ள நான் வந்து ஜெயத்ரதனை கொல்லுவேன், நாளைக்கு சூரியன் அஸ்தமிக்கிறத ஜெயத்ரதன் பார்க்க இருக்க மாட்டான், அப்படி இல்லைன்னா நான் நெருப்பில் இறங்கி இந்த உடலை விட்டுடுவேன் அப்படின்னு சபதம் போட்டார் அர்ஜுன். என் கிருஷ்ணர் கேட்குறார் அர்ஜுனன்ட்டே, அர்ஜுனா இன்னும் இப்படி அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்துட்டு நீ எப்படி நீ ஜெயத்ரதனை நெருங்க முடியும்? பீஷ்மர், துரோணர், கிருபாச்சாரியர், அஸ்வத்தாமன், சகுனி, துரியோதனன், துச்சாசனன் இவ்வளோ பேர் இருக்காங்க, பெரிய பெரிய மகாரதர்கள், இவங்களெல்லாம் எப்படி சமாளித்து நீ வந்து ஜெயத்ரதன்ட்ட போக போகிற? இதன் அர்ஜுனன் சொல்கிறாரு, நாளைக்கு நான் ஜெயத்ரதனை கொண்டு தான் ஆவேன், அவனை கொண்டு பழி தீக்கணும். இதன் நாளைக்கு கடுமையான யுத்தம், அடுத்த நாள் அர்ஜுனனை கிட்ட நெருங்க விட மாட்டேங்கிறாங்க ஜெயத்ரதன். ஜெயத்ரதன் பயந்து போய் பின்னாடி ஒழிஞ்சிட்டு இருக்கான். இவனுக்கு பின்னாடி பல மகாரதர்களை சமாளித்து வரணும், துரோணாச்சாரியரை சமாளிக்கணும், பீஷ்மரை சமாளிக்கணும், துரியோதனை சமாளிக்கணும், கர்ணனை, இவங்களெல்லாம் தாண்டி தான் வரணும். பார்த்தா பொழுது சாயுது, சூரிய அஸ்தமிக்கூடிய நேரம் வந்துருச்சு. பார்த்தா அர்ஜுனால் தன் சபதத்தை நிறைவேற்ற முடியல, நெருப்பில் இறங்க போகணும். ஏன்னா ஜெயத்ரதன் முன்னாடி வந்து குதிக்கிறான், ஏ அர்ஜுனா உன் சபதம் என்னாச்சு, பாரு சூரியன் அஸ்தமிக்க போகுது, இப்போ வந்து என்னை கொல்லு பார்க்கலாம் அப்படின்னு முன்னாடி வந்து அர்ஜுனனை ஏளனம் பண்ணி அப்படி குதித்து ஆடி பாடி ஆடுறான். என் சூரியன் அஸ்தமிக்க போகுது, ஆக்சுவலி சூரியன் அஸ்தமிக்கலை, கிருஷ்ணா புரிஞ்சுட்டாரு அர்ஜுனால் இது முடியாது, அர்ஜுனன் கோபத்தில் சபதம் போட்டான், ஆனால் அர்ஜுனால் முடியாது. அப்போ தன் பக்தனுடைய வார்த்தையை காப்பாற்றணும், அதனால் என்ன பண்ணார் கிருஷ்ணா, சுதர்சனை எடுத்து அப்படியே சூரியனை மறைச்சிட்டார், சுதர்சனை வச்சு அப்படி சூரியனை மறைச்சிட்டார். பார்த்தா திடீர்னு இருட்டாயிடுச்சு, எல்லாம் துள்ளி குதிக்கிறாங்க, துரியோதனன், துச்சாசனன், கருணன். என்னாச்சு அர்ஜுனா, இறங்கு நெருப்பில் இறங்கு. என் கிருஷ்ணா என்ன பண்ணார், அர்ஜுனன் ரதத்தை விட்டு நெருப்பில் இறங்க போகிறார். ஏன்னா கிருஷ்ணா அப்படியே சுதர்சனத்தை விளக்குனார், சுதர்சனத்தை விளக்குனவொடனே திரும்பி சூரியன், இதோ பார் அர்ஜுனா சூரியன், அதோ ஜெயத்ரதன், கொண்டுட அவனை. ஒரே அஸ்திரம் தான் தலையை சீவிடுது, ஜெயத்ரதனுடைய தலையை சீவிட்டார் அர்ஜுனன். அந்த மாதிரி தன் பக்தனுடைய வார்த்தை என்றைக்கும் பொய்யாக விட மாட்டார் கிருஷ்ணா, அவ்வளவு அன்பு தன் பக்தர்கள் மேலே, தன் பக்தனுக்காக எதையும் செய்வார். இன்னொரு டைம் என்ன நடக்குது, துவாரகையில் வந்து உக்கரசேன மன்னர் சக்கரவர்த்தியாக இருக்கார், துவாரகை ஆண்டுட்டுருக்கார் உக்கரசேன ராஜா. இப்போ அந்த காலத்தில் இல்லை என்ன ஒரு பழக்கம் இருந்ததுன்னா, வேத காலத்தில் மன்னர் எவ்வளவு தர்மவானாக இருக்காரோ, மன்னர் ரொம்ப நல்லவராக இருக்கார், தர்மத்தின் பாதையில் நடக்கிறாரு, தர்மத்தை பின்பற்றுறாரு அப்படின்னா நாட்டில் நல்ல மழை பெய்யும், நாட்டில் மும்மாறி மழை பெய்யும், தானியங்கள்லாம் நல்லா வளரும், பஞ்சம், பசி, கொலை, கொள்ளை, திருட்டு எந்த பயம் இருக்காது, பிராமணர்கள்லாம் சந்தோஷமாக வாழ்வாங்க, எந்த ஒரு பாவகாரியும் ஏற்படாது. இது மன்னருடைய நேர்மையான செங்கோல் ஆட்சி, மன்னருடைய ஆட்சி பொற்காலமாக செங்கோல் ஆட்சியாக இருந்தால் நாடு அந்த பொற்காலமாக திகழும். ஸோ உக்கரசேனர் வந்து அந்த மாதிரி ஆட்சி பண்ணிகிட்ருக்கார். அப்போ சபையில் வந்து கிருஷ்ணர், பலராமர், சாத்தியகி எல்லாரும் இருக்காங்க உக்கரசேனருடைய சபையில். அப்போ ஒரு நாள் ஒரு பிராமணர் வந்தார், பிராமணர் வந்து உக்கரசேனர்கிட்ட வந்து முறையிடுறார், உங்கள் ஆட்சி வந்து சரியில்லை, நீங்கள் ஆட்சியில் வந்து தவறிட்டீங்க, நீங்கள் பாவியாக இருக்கீங்க, நீங்கள் தர்மவானாக இல்லாத போனதுனால என் கண்ணு முன்னாடி என் குழந்தை இறந்து போச்சு, பிராமணனுடைய குழந்தை இறந்து போச்சு, இறந்து போனது மட்டும் இல்லை காணாமல் போயிடுச்சு, இறந்த உடனே அந்த குழந்தை மறைஞ்சிருச்சு, இப்படி வந்து உங்களுடைய ஆட்சி வந்து குறை இருக்குது, நீங்கள் முறையான சத்திரியர் கிடையாது, முறையான ஆட்சி செலுத்துறதில்லை அப்படின்னு நிந்திக்கிறார், குற்றம் சொல்கிறார் உக்கரசேன ராஜா. இப்படி ஒவ்வொரு தடவையும் அந்த பிராமணர் குழந்தை பிறக்கும்போது ஒவ்வொரு தடவையும் அந்த குழந்தை இறந்து போய் காணாமல் போயிடுது. பிராமணனுக்காக கோபம், பொறுத்துக்க முடியல, திரும்ப திரும்ப வந்து சபையில் வந்து எல்லா மக்கள் முன்னாடி, பொதுஜனங்க முன்னாடி, அமைச்சர்கள், சேனாதிபதிகள், மந்திரிகள் எல்லார் முன்னாடி வந்து உக்கரசேன ராஜாவை ரொம்ப அவமரியாதையாக பேசுகிறார், நீ வந்து ஒரு சக்கரவர்த்தி கிடையாது, உனக்கு நாடாளக்கூட தகுதி கிடையாது, நீ நிறைய பாவம் செய்திருக்க, உன் ஆட்சியில் வந்து நேர்மை இல்லை, நீதி இல்லை, பிராமணருக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு பயங்கரமாக வார்த்தைகளால் பேசுகிறார். ஸோ இந்த அளவை இந்த பிராமணர் சத்திரியர்களையும் இழிவுபடுத்தி பேச, சத்திரியனுக்களே அவனுடைய தர்மத்தை வந்து பின்பற்றுறது கிடையாது அப்படின்னு ரொம்ப மோசமாக
சத்திரியர்களை அவமதித்து பேசுகிறார். ஸோ இந்த தடவை இப்படி பேசும்போது அந்த சபையில் அர்ஜுனனும் இருக்கார், அர்ஜுனன் ஒரு சத்திரிய நிலையை அர்ஜுனனும் இருக்கார். கிருஷ்ணாவை பார்க்குறதுக்காக துவாரகை வந்திருந்தார். அப்போ அந்த சபையில் உக்கிரசேன ராஜா உட்காந்துருக்காரு, அர்ஜுனன், கிருஷ்ணர், பலராமர், சாத்யகி, பெரிய பெரிய மகாரதர்கள், போர் வீரர்கள், அமைச்சர்கள், சேனாதிபதிகள், மந்திரிகள் எவ்வளோ பேர் இருக்காங்க. இந்த பிராமணர் திட்டும்போது எல்லாம் தலை குனிஞ்சிருக்காங்க. சத்திரிய வம்சத்தையும் இழிவுபடுத்தி பேசுகிறார், சத்திரியனுக்கு உண்டான தர்மத்தை எல்லாம் இழந்துட்டீங்க, நீங்கள் சத்திரியர்களே கிடையாது, நீங்கள் சத்திரிய தர்மத்தை பின்பற்றுறது கிடையாது, உங்கள் ராஜ்யத்தில் ஜனங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, பிராமணர்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, பிராமணர்களுக்கு வந்து அவங்கள வந்து நீங்கள் பாதுகாக்கிறது இல்லை, அவங்களுக்கு குற்றம் இழைக்கிறீங்க, உங்களுடைய முறையற்ற ஆட்சினால பிராமணருடைய என் கண் முன்னாடி என் குழந்தை வந்து இறந்து போயிடுச்சு, காணாமல் போயிடுச்சு, அதனால் சத்திரியர்கள் வந்து அவங்களுடைய தர்மத்தை பின்பற்றுறதில்லை, சத்திரியர்கள் தங்களுடைய தர்மத்தை வந்து கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னு ஒட்டுமொத்த சத்திரிய வம்சத்தையும் இழிவுபடுத்தி பேசுகிறார் இந்த பிராமணர். இப்போ அர்ஜுனன் சத்திரியனாருக்கு போய் அவனுக்கு கோபம் வருது. கோபம் வந்து அர்ஜுனன் சொல்கிறார், பிராமணரே, உனக்கு எவ்வளோ அகங்காரம், எவ்வளோ தைரியம் இருந்தால் ஒட்டுமொத்த சத்திரிய வம்சத்தையும் இழிவுபடுத்தி பேசுவேன், இதோ நான் ஒரு சத்திரியன், என் முன்னாடி எப்படி நீ சத்திரிய வம்சத்தை இழந்து பேசலாம்? அப்போ பிராமணர் கேட்குறாரு, அர்ஜுனா, இங்கே கிருஷ்ணர் இருக்காரு, பலராமர் இருக்காரு, அவங்களுக்கே கோவம் வரல, உனக்கே ஏன் கோவம் வருது? கிருஷ்ண பலராமர் வேணால் இதில் கோவப்படாமல் இருக்கலாம், அவங்க வேணால் இதெல்லாம் பொறுத்துக்கலாம், என்னால் பொறுத்துக்க முடியாது, நீ வந்து சத்திரிய வம்சத்தை இழந்து பேசுகிறத என்னால் பொறுத்துக்க முடியாது, நான் உனக்கு வாக்கு கொடுக்குறேன், நான் அர்ஜுனன் காண்டிபதாரி, அடுத்த முறை உன் குழந்தை பிறக்கும்போது என்கிட்ட சொல்லு, எப்படி அந்த குழந்தை காணாமல் போகுதுன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு அர்ஜுனன் சபதம் போடுறார். அப்படி ஒருவேளை அந்த குழந்தைய என்னால் காப்பாற்ற முடியலன்னா நான் நெருப்பில் இறங்கி இந்த உடலை விட்டுடுறேன், நெருப்பில் இறங்கி இந்த உடலை நான் மாச்சிக்கிறேன். பிராமணன் நினச்சார், ஓ, அர்ஜுனனுக்கு அவ்வளோ வீரமாக, அவ்வளோ பெரிய சத்திரியனாவன், சரி பார்த்துடுவோம். அர்ஜுனன் ப்ராமிஸ் பண்ணுறார், வாக்கு கொடுத்துருக்கார் அந்த பிராமணருக்கு. அதே மாதிரி அந்த குழந்தை, அந்த பிராமணருக்கு அடுத்து குழந்தை பிறக்க போகுது. அர்ஜுனனுக்கு செய்தி அனுப்புகிறாங்க, அர்ஜுனா, நீ ப்ராமிஸ் பண்ணியிருக்க எனக்கு அந்த குழந்தை பிறக்கும்போது நீ பாதுகாப்பு கொடுக்குறேன். அர்ஜுனன் கிளப்பிட்டார். அர்ஜுனன் தனக்கு அக்னி தேவன் பரிசாக கொடுத்த ரதத்தை எடுத்துக்கிட்டார். அக்னி தேவன் பரிசாக கொடுத்த ரதம் காண்டீபம், என்றைக்குமே வெல்ல முடியாத, அர்ஜுனனை வெல்ல முடியாத அந்த காண்டிபத்தை எடுத்துக்கிட்டார். அக்னி தேவன் கொடுத்த ரதம், அர்ஜுனுடைய காண்டிபம், தன் பசுபதாஸ்திரம், சிவபெருமான் கொடுத்துருக்கார் அர்ஜுனன் பசுபதாஸ்திரம். எப்பேற்பட்ட உயிர் வாழையும் அதிலும் தப்பிக்க முடியாது, பிரளய காலத்தின் போது பயன்படுத்திக்கொடுத்து பசுபதாஸ்திரம், சிவபெருமானை மகாதேவர் அர்ஜுனனுக்கு பரிசாக கொடுத்தது எல்லாம் எடுத்துக்கிட்டார் அர்ஜுனன். மகாதேவருடைய பசுபதாஸ்திரம் எடுத்துக்கிட்டாரு, அக்னி தேவன் கொடுத்த ரதத்தை எடுத்துக்கிட்டாரு, காண்டிப்பு வில்லு எடுத்துக்கிட்டாரு, நேராக போய் பிராமணனுடைய வீட்டுக்கு போனார். பிராமணனுடைய வீடை வந்து ஃபுல்லு அஸ்திரங்களாலே கவர் பண்ணிட்டார், அஸ்திரங்களை தொடுத்து அப்படி பெரிய ஒரு வலை மாதிரி பண்ணிட்டார், காற்று கூட உள்ளே நுழைய முடியாது அர்ஜுனுடைய அனுமதி இல்லாமல், அப்படி பயங்கரமான ப்ரொடெக்ஷன், பயங்கரமான பாதுகாப்பு அர்ஜுனன் அந்த பிராமணனுடைய வீட்டுக்கு. பிராமணனே ஒரு நிமிஷம் பிரமிச்சு போயிட்டார் அர்ஜுனுடைய திறமையை பார்த்து, அப்படி ஆகாயத்தையே மறைக்கக்கூடிய அளவுக்கு அஸ்திரங்கள், அர்ஜுனுடைய அந்த போர் திறமை, அவருடைய அந்த ஆற்றல், அவருடைய அந்த துணிச்சல், வீரம், இதெல்லாம் பார்த்து அந்த பிராமணனே பிரமிச்சு போயிட்டார். அப்பா, உண்மைதான், அர்ஜுனன் ஒரு வீரதீர பராக்கிரமசாலி தான். என்னாச்சு, குழந்தை பிறந்தது, குழந்தை கத்திச்சு, பிறந்த குழந்தை காணாம போயிடுச்சு, குழந்தை மட்டும் காணாமல் போகலை, அர்ஜுனுடைய ரதம், சிவபெருமானுடைய பசுபதாஸ்திரம், அவனுடைய காண்டிப வில்லு எல்லாம் போச்சு. அர்ஜுனனுக்கு என்ன பண்ணுறது தெரியல, தலை குனிஞ்சு நிற்கிறார். இந்த பிராமணன் வந்து சொன்னார், அர்ஜுனா, நான் அன்றைக்கே சொன்னேன், கிருஷ்ணர் பலராமரும் அந்த சபையில் பேசாமல் இருக்காங்க, நீ ஏதோ பெரிய மாவீரன் சத்திரியன்னு பெரிய வசனம்லாம் பேசினேன், இப்போ என்னாச்சு, என் குழந்தை எப்படி நீ வீட்டுக்கு தரப்போகிறேன்? தென் அர்ஜுன் என்ன பண்ணார், தன் வாக்கை காப்பாற்ற முடியல, நெருப்பில் இறங்க போனார். தன் கிருஷ்ணர் அங்கே வர்றார், அர்ஜுனன் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சு எடுத்துக்கிட்டாரு, கிருஷ்ணரை பார்த்துட்டார் இல்லையா, சிவபெருமான் கொடுத்த பசுபதாஸ்திரம் எடுத்துக்கிட்டாரு, காண்டிப வில்லு எடுத்துக்கிட்டாரு, அக்னி தேவன் ரதத்தை எடுத்துட்டார், கிருஷ்ணா ஒரு வார்த்தை கூப்பிட்டுருக்கலாமே, கிருஷ்ணா என் கூட வான்னு அர்ஜுன் நினச்சாரு, என்னால் முடியணும் சத்திரியன், கொஞ்சம் அகங்காரம் வந்துருச்சு. ஸோ பக்தனுக்கெல்லாம் அகங்காரம் வரக்கூடாது இல்லையா, அப்போ அந்த அகங்காரம் கொஞ்சம் வந்தாலும் கிருஷ்ணா உடனே அவரை திருத்தி ஆட்கொள்வார், கரெக்ட் பண்ணிடுவார். அதே சமயம் தன் பக்தனையும் பகவான் எடுக்க மாட்டார், அர்ஜுன என்னுடைய பக்தன் தான், கொஞ்சம் அப்படியே அவனுக்கு கொஞ்சம் அகங்காரம் வந்துருச்சு, நான் சத்திரியன், கிருஷ்ணாவை மறந்து போயிட்டார் அந்த அகங்காரத்தினால. என் கிருஷ்ணர் வந்தார், அப்போ தான் அர்ஜுன் ஞாபகம் வந்து, உனக்கு கிருஷ்ணர் மறந்து போயிட்டேன், கிருஷ்ணாவை கூட்டின்னு வந்து நான் ஜெயிச்சிருப்பேன், இதில்
மகாபாரத யுத்தத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனன் கூட இருந்தாலும் தான் ஜெயித்தார். இதை குந்தி தேவி பின்னாடி பிரார்த்தனை பண்ணுறாங்க, என்னுடைய பசங்களாம் பெரிய பெரிய மகாரதர்கள், ஆனால் என்ன பிரயோஜனம், கிருஷ்ணா நீங்கள் அவங்க பக்கம் இருந்ததுனால தான் ஜெயித்தாங்க. கிருஷ்ணா அவங்க பக்கம் இல்லைன்னா எப்போ அவங்க காலியாகிருப்பாங்க, பாண்டவரில் வந்து தும்சம் பண்ணியிருப்பாங்க. ஸோ கிருஷ்ணாவை சரணடைந்ததுனால தன் பக்தன் வீண் போக மாட்டார், தன் பக்தனை கைவிட மாட்டார் கிருஷ்ணா. என்ன அர்ஜுன்கிட்ட சொல்கிறார் கிருஷ்ணா, அர்ஜுனா என்னாச்சு ஏன் இல்லை கிருஷ்ணா, நான் உன்னையும் மறந்துட்டேன், என் வாக்கியம் என்னால் காப்பாற்ற முடியல, என்னால் நெருப்பில் இறங்க தவிர ஒரு வழி இல்லை, இல்லை இல்லை என் கூட வா, நான் அந்த குழந்தையை மீட்டு கொடுக்குறேன் அப்படின்னு அர்ஜுனனை கூட்டின்னு போகிறார். இந்த பிராமணன் சொல்லிவிட்டு நாங்கள் அந்த குழந்தையோட வரோம் பொறுமையாக இருங்க அப்படின்னு தன் ரதத்தை எடுத்துன்னு போகிறார் கிருஷ்ணா. அப்படி பிரபஞ்சங்களாக தாண்டி பூர் போ சுவாகா, பூர்லோகம் பௌரலோகம் சொர்க்கலோகம் ஜனலோகம் தபோலோகம் மகர்லோகம் எல்லாத்தையும் தாண்டி பிரம்மலோகத்தையும் தாண்டி பிரஜாநதியும் கடந்து வைகுண்டத்துக்கு போகிறார் கிருஷ்ணன். கிருஷ்ணனுடைய கருணையினால் ஒட்டுமொத்த வைகுண்ட லோகத்தையும் அர்ஜுனன் பார்க்குறார். பகவானுடைய அவதாரங்கள் அவருடைய ரூபங்கள் எல்லாம் தாண்டி கோலோக விருந்தாவனம் இப்படி எல்லா இடங்களையும் பார்க்குறார் கிருஷ்ணா. அவர் வைகுண்டத்துக்கு அழைச்சிட்டு போகிறார். பார்க்கடல், பார்க்கடலில் அந்த பரந்தாமன் மகாவிஷ்ணு பள்ளி கொண்டிருக்கார். என் மகாவிஷ்ணுடைய ரூபம் அவ்வளோ அழகு, சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசகுசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மிகாந்தம் கமலநயனம் யோகி தியான கம்யம் வந்தே விஷ்ணு பவபயகரம் சர்வலோகைகநாதம். இப்படி அழகாக அந்த பாம்பு படுக்கையில் பள்ளி கொண்டிருக்கார் பகவான் மகாவிஷ்ணு. இப்படி அழகு தாமரை இதழ் போல கண், மஞ்சள் நிற பீதாம்பர ஆடை, கைகள் அப்படி முழங்கால் வரி சங்கு சக்கர கதாதர். மகாவிஷ்ணு பார்த்தோன்னே அர்ஜுனன் விழுந்து நமஸ்கரிக்கிறார். மகாவிஷ்ணு தன் பக்தனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா கிருஷ்ணா வந்துட மாட்டாரா, கிருஷ்ணா வந்துடுவார். மகாவிஷ்ணுவுக்கு என்னென்னா கிருஷ்ணாவுடைய அழகை பார்க்கணும், கிருஷ்ணாவை தரிசனம் பண்ணணும். பகவான் தன்னுடைய அழகாலேயே வசீகரிக்கக்கூடிய அழகு அழகு வச்சுட்டுருக்கார். கிருஷ்ணருடைய அழகு கிருஷ்ணாவே வசீகரிக்கக்கூடியது. சில நேரங்கள் துவாரகையில் கிருஷ்ணாவுடைய பளிங்கு கல்லில் நடந்து போகும்போது அவருடைய அந்த பிம்பம் வந்து இந்த கல்லில் பட்டு தெரியும், அது பார்க்கும்போது கிருஷ்ணாவே தன்னுடைய அழகில் மயங்கிடுவார். அவ்வளோ அழகு, கந்தர்ப்ப கோடி கமனிய விஷயம், கோடிக்கணக்கான மன்மதன் சேர்ந்தால் கிருஷ்ணாவுடைய அழகுக்கு ஈடாக முடியாது, அவ்வளோ அழகு. அந்த அழகை ரசிக்கிறதுக்கு மகாவிஷ்ணுவுக்கு ஆர்வம், தன்னுடைய அழகை தானே ரசிக்கணும்னு. ஏன்னா கிருஷ்ணா வேற மகாவிஷ்ணு வேற இல்லையே. ஆனால் இப்போ பூமியில் கிருஷ்ணா ரொம்ப அற்புதமாக லீலை பண்ணிட்டுருக்காரு, அவரை சந்திக்கணும், அவருக்கு அவரை பார்க்கணும். அப்போ சும்மாலாம் வந்துட மாட்டார் அவர், தன் பக்தனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஓடி வந்துட மாட்டாரா. தன் அர்ஜுனன் இங்கே வர வச்சா கிருஷ்ணாவும் கூட வந்துடுவார், அந்த குழந்தை எல்லாம் தூக்கின்னு வந்துட்டார் மகாவிஷ்ணு. தன் கிருஷ்ணா அங்கே வந்து அந்த குழந்தையை திரும்ப பெற்றாரு. தன் மகாவிஷ்ணு அர்ஜுனனி கிருஷ்ணாவையும் ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் ரெண்டு பேரும் சாதாரணமான நபர்கள் இல்லை கிருஷ்ணா, நீ வேற நான் வேற இல்லை, நான் நாராயணன், இந்த நர நாராயணன் நர நாராயணன் தான் இப்போ கிருஷ்ண பலராம தோண்டியிருக்கீங்க, கிருஷ்ணாவும் அர்ஜுனனுமா தோண்டியிருக்கீங்க, உங்களுடைய நோக்கம் உங்கள் லீலையெல்லாம் வெற்றி அடையட்டும் அப்படின்னு மகாவிஷ்ணு ஆசீர்வதிக்கிறார். ஸோ இப்படி கிருஷ்ணா தன் பக்தனுடைய வாத்தி ஒருபோதும் வீண் போக விட மாட்டார், என்ன நடந்தாலும் சரி தன்னுடைய வார்த்தையை பொய்யாக்கிட்டு தன் பக்தனுடைய வார்த்தையை காப்பாற்றுறார், உறுதிப்படுத்துறார். இரண்டே கசிப்பு பிரகலாதரை படாத பாடுபடுத்திட்டான். 13 விதமாக பிரகலாதரை வந்து கொடுமைப்படுத்தினான். பிரகலாதரை வந்து பகவான் காப்பாற்றிட்டே வராரு ஒரு ஒரு சமயத்திலும். ஏன்னா பிரகலாதன் சின்ன பையன், 5 சிறுவன், பாலகன், குழந்தை, கிருஷ்ணாவுடைய தாமரை பாதங்களை போயிடம் கொண்டிருக்கு பகவான் தான் எல்லாமே. இரண்டே கசிப்புக்கு பயங்கரமான கோவம் வருது. பிரகலாதனை கூப்பிட்டு கடைசியாக வான் பண்ணுறான் இரண்டே கசிப்பு, நீ வந்து நான் சொல்கிறத கேட்கல, என் கையாலே நீ கொல்லப்படுவேன்னு. அந்த விஷ்ணு விட்டுடு, அந்த மகாவிஷ்ணு மறந்துடு, அந்த நாராயணனை விட்டுடு, அவன் பேரை சொல்லாத, அவனை நினைக்காத நீ. இப்போ பிரகலாதர் சொல்கிறார், எப்படி அவரை மறக்க முடியும், எப்படி அவர் நினைக்காமல் இருக்க முடியும், எப்படி அவர் தியானிக்காமல் இருக்க முடியும், நாராயணன் நாராயணன் விஷ்ணு ஹரி கிருஷ்ணா எங்கே இருக்காவன், எங்கே இருக்கான் உன்னுடைய அந்த பகவான், என் எதிரி கோழை, எனக்கு பயந்து ஒழிஞ்சு நிற்கான், என் முன்னாடி வர சொல்லலாம், அவனை கொல்றேண்ணா, எங்கே இருக்காவன், அவனைத்தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன், பொய் அகங்காரத்தில் அப்படி கொக்கரிக்கிறான். யாரு இரண்டே கசிப்பு, எங்கே இருக்கான் உன் பகவான், எங்கே இருக்கான் அந்த ஸ்ரீஹரி, எங்கே இருக்கான் அந்த விஷ்ணு, கொண்டு வா என் முன்னாடி, வர சொல்ல அவனை. ஏன் பிரகலாதர் சொன்னார், எங்கே இல்லை அவர், அவர் எல்லா பக்கம் இருக்கார், இதோன சிங்கா பரதோன சிங்கா எத்து எத்தியாமித தோன சிங்கா பாகீன சிங்கா ஹிருதய சிங்கா நரசிங்கா ஆதிசரணம் பிரபு, எங்கே இல்லை பகவான், அவர் எங்கும் வியாபிச்சிருக்காரு, உங்கள் இதயத்துக்குள்ளே இருக்கார், என் இதயத்தில் எல்லா ஜீவராசி இதயத்திலும் இருக்கார், அவர் இல்லாத இடம் எங்கே இருக்குது, அவர் எல்லா பக்கம் இருக்கார். ஓ அந்த ஹரி எல்லா பக்கம் இருக்கானா, இந்த தூணில் இருக்கானா,
ஆமாம் அந்த தூண்லி இருக்காரு. பிரல்லாதர் சொல்கிறார் அந்த தூணில் இருக்காரு. ஏன்னா பிரல்லாதர் மாதிரி பக்தர்கள் தூய்மையான பக்தர், பகவானை முழுமையாக சரணாகதி பிராப்த பண்ணணும், உத்தம அதிகாரி. நம்ம அன்னைக்கு பேசணும் இல்லையா, பக்தருடைய மூணு நிலை, கனிஷ்ட அதிகாரி, மத்தியம அதிகாரி, உத்தம அதிகாரி. இந்த உத்தம அதிகாரி எல்லா இடத்துலையும் பகவானை பார்க்கக்கூடியவங்க, எல்லா இடத்துலையும் பகவான் இருக்காரு. பகவான் இல்லாத இடம் ஒன்றும் இல்லை, எல்லோரு இதயத்துலேயும் பகவான் இருக்காரு. எல்லாத்தையுமே கிருஷ்ணரோடு சம்மந்தப்படுத்தி பார்க்கக்கூடியவங்க. பிரல்லாதர் சொன்னார் இந்த தூண்லேயே இருக்காரு, உறுதியாக சொல்கிறார் இந்த தூணில் இருக்கார் பகவான். ஹரி பரந்தாமன், அந்த வாசுதேவன், கிருஷ்ணா, நாராயணன், விஷ்ணு இந்த தூணில் இருக்கார். அப்படியா, இந்த தூணில் தான் இருக்கான் அவன், இப்போ என்ன பண்ணுறப்பார், ஒரு பெரிய கதை எடுத்து இரணியகசிப்பு தூணை உடைக்க போகிறான், பீஸ் பீஸ் ஆகணும் தூண். பகவான் என்ன பண்ணார், தன் பக்தன் சொல்லிட்டார் இந்த தூணில் நான் இருக்கேன்னு. இரணியகசிப்பு அந்த தூணை உடைச்சா அதில் ஹரி இல்லை, கிருஷ்ணா இல்லைன்னா பிரல்லாதருடைய வார்த்தை பொய். இவன் பொய் சொல்லிட்டான், எங்கே இருக்கார் கிருஷ்ணா, முட்டா பையன், கிருஷ்ணா இருக்கான்னு நம்பின்ட்டுருக்கா, எங்கே இந்த தூணில் இருந்தார். பிரல்லாதனுடைய வார்த்தை பொய்யாயிடும், பிரல்லாதன் கொடுத்த வாக்கு பொய்யாயிடும். அது மட்டும் இல்லை, இந்த குழந்தை எனக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டாச்சு, இனி வந்து இந்த குழந்தை கஷ்டப்படக்கூடாது, எனக்காக எவ்வளோ அவமானங்கள் கஷ்டங்கள், உயிருக்காக எவ்வளோ அந்த உயிரை கொள்றதுக்கு, அந்த ஆத்மாவை, அந்த உடம்பை கொள்றதுக்கு, அந்த ஆத்மாவை எவ்வளோ கொடுமைப்படுத்தினா இந்த இரணியகசிபு அவனை விடக்கூடாது. தன் பரலா அது மட்டும் இல்லை, என் பக்தன் சொல்லிட்டான் அந்த தூணில் இருக்கேன். அப்போ அவன் வார்த்தை பொய்யாயிடக்கூடாது. கவுந்தேய பிரதிஜானாகி நம்மே பக்த பிரதர்ஷிதி, என்னுடைய பக்தன் என்றைக்கு வீண் போக மாட்டார், நீயே அறிவிப்பாயாக. அப்போ பக்தனுடைய வார்த்தையோ பக்தனையோ வீண் போக கிருஷ்ணன் விட மாட்டார். என் பிரல்லாத சொன்னார் இந்த தூணில் இருக்கார் பகவான். இரண்டை கசிப்பு பயங்கர கோபத்தோடு ஒரு பெரிய ஒரு கதை எடுத்து தூணை உடைச்சார், தூணை உடைக்க போனான். இவன் என்ன தூணை உடைக்கிறது, தூணு ரெண்டாக பழுந்தது, தூணு ரெண்டாக பழுது, இப்படி பயங்கரமான ரூபம், பாதி மனுஷன் பாதி சிங்கம். இவன் பார்த்தா இரணியகசிபு என்னடா ரூபம் அது, இது மனுஷனா மிருகமா, பாதி மனுஷன் பாதி மிருகமாக இருக்குது, முகம்லாம் சிங்கம், உடம்பு கை கால் மனுஷன், சிங்க முகம், அப்படி கர்ஜனை சிங்கம் கர்ஜிக்கும், கண்ணெல்லாம் பயங்கரமான கோபம், நெருப்பு பந்து மாதிரி இருக்குது, சிங்கத்துக்கு தலையில் பிடாரி மயிர் இருக்கும், பிடாரி மயிர் அப்படி ஆகாசத்தில் பறக்குது, பிரம்மாண்டமான ரூபம், அப்படி ஆகாசத்தில் பறந்து அந்த தேவதைகள்லாம் வந்து விமானத்தில் வர்றாங்க, இந்திரன், சந்திரன், வருணன், அக்னி, வாயு, கந்தர்வர்கள், கிண்ணறர்கள், கிம்புருஷர்கள், வித்யாதர்கள், அப்படி அந்த விமானம்லாம் அப்படி முடியல பட்டு தெரிச்சு போகுது, அவ்வளோ பிரம்மாண்டமான ரூபம், அற்புத சிங்கம், அழகிய சிங்கம் அப்படி வந்தார். வந்து இந்த இரணியகசிபு பூச்சியை பிடிச்சி நசுக்கிற மாதிரி, இந்த குழந்தைகள்லாம் சின்ன பூச்சி பிடிச்சி நசுக்கிடும் இல்லையா, கட்டை வரலை, அது மாதிரி தவக்கார காமால வரே நகம் அற்புத சிங்கம், இந்த ரெண்டு நகத்துக்கு நடுவில் வச்சு அவனை அப்படி ஒரு நசுக்கு நசுக்கிட்டார், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, அப்படி குடல் உருவி மாலையை போட்டார். ஸோ அதனால் பக்தர் அல்லாதவங்க, கடவுள் நம்பிக்கையில் நாத்திகர்கள், அயோக்கியர்கள், இவங்களெல்லாம் கிருஷ்ணா வந்து பொருட்படுத்துறதே இல்லை. அதே சமயம் தன் பக்தனுக்கு எதாவது துன்பம் இழைவிச்சிட்டாலோ, எதாவது கொடுமை நடத்திட்டாலோ, இல்லை பக்தருடைய வார்த்தையை காப்பாற்றுறதுக்கோ, இல்லை பக்தனை பகவானே சுயமாக வந்துடுறார். அந்த பகவான் கிருஷ்ணா, நரசிங்கர், ஹரி கலியுகத்தில் சைத்தன்ய மகாபிரபு வந்தார். ஸோ சைத்தன்ய மகாபிரபு தன்னுடைய பக்தர்களை மேலே அன்பு செய்கிறதுக்காக, தன் பக்தர்களை காப்பதற்காக, அசுரர்களை வந்து திருத்தி ஆட்கொள்கிறதுக்காக, இந்த அவதாரத்தில் அசுரர்களை கொள்வது நோக்கம் இல்லை, இரணியகசிபு, ராவணன் இது மாதிரி எல்லாம் நம்ம ரூபத்தில் இருக்காங்க, நம்ம ஹிருதயத்துக்குள்ளே இருக்காங்க. அப்போ நம்மளை கொள்றதுக்கு பதிலாக நம்மளை திருத்தி ஆட்கொள்ளணும். இப்போ இந்த அவதாரம் ஒரு ஆயுதம் கொண்டு வந்தார், அதுதான் அந்த மகாமந்திரம், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. சைத்தன்ய மகாபிரபு இந்த மகாமந்திரம் மூலமாக நம்ம ஹிருதயத்துக்குள்ள உள்ள அசுரன், இரண்யாக்ஷன், இரண்யகசிபு, ராவணன், கும்பகர்ணன் உள்ள பீஸ் பீஸ் ஆகிடுறாரு, ஆகி தன் பக்தனுக்கு தன்னுடைய நாமம் சொல்லக்கூடிய பக்தனை வந்து காப்பாற்றுறார். அவனை வீழ்ச்சி அடையாமல் அவன் ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைகிறதுக்கு நாம ரூபத்தில் பகவான் எப்போ அவன் கூட இருக்கார். அதனால் ஒருபோது நம்ம ஹரிநாமத்தை விட்டுடவே கூடாது. எப்படி பிரல்லாதர் வந்து நரசிம்மரை தியானம் பண்ணிகிட்டே இருந்தாரோ, அதுபோல் நம்ம ஹரிநாமத்தை கெட்டியாக பிடிச்சிட்டோன்னா ஒருபோது நம்ம ஹரிநாமத்தை ஹரிநாமம் நம்மளை கைவிடாது. ஹரி வேற, அவருடைய நாமம் வேற இல்லை. ஸோ ஹரிநாமம் வந்து அவ்வளோ சக்தி வாய்ந்தது. கலியுகத்தில் தன் சக்தியை முழுவதும் நாமத்தில் வச்சுருக்கதா சைதன்ய மகாபிரபு சொல்கிறார். நாம் நாம் ஹாரி பகுதா நிஜ சர்வசக்தி. கிருஷ்ணா வந்து சைதன்ய மகாபிரபு இந்த நாமத்தில் தன் முழு சக்தியை வச்சுட்டுருக்கார். நாமத்தை வந்து நம்ம உறுதியாக பிடிச்சிக்கிட்டோன்னா இந்த நாமம் ஜெபிக்கூடிய பக்தரை வந்து ஒருபோதும் பகவான் கைவிட மாட்டார். அது நம்ம முதல் உபன்யாசத்துலேயே பார்த்தோம். ஹரிதாஸ் தாக்கூர்,
ஹரிதாசவுக்கு எவ்வளோ கொடுமை அழைச்சாலும் அவர் நாமத்தை ஜபிச்சுட்டு பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தார். தன்னை கொல்ல வந்தவர்களுக்கு கூட மன்னிக்க சொல்லி பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணு ஹரிதாஸ் தான். அதனால் பகவானுடைய பக்தர்கள் வைஷ்ணவர்கள் மிக உயர்ந்தவர்கள், தூய்மையானவர்கள். அந்த பக்தருடைய வார்த்தையை கிருஷ்ணா பொய்யாக்க மாட்டார், அந்த பக்தர்களுக்கு வந்து ஒருபோதும் வீண்பாக விட மாட்டார். இந்த ஒரு நம்பிக்கை நமக்கு வலுவாக இருந்ததுன்னா பகவான் என்னை கைவிட மாட்டார். எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் இந்த உலகத்தில் எல்லோரும் நமக்கு விரோதியாகிடலாம், நம்ம எல்லாத்தையும் இழந்துடலாம், பௌதிகமாக எல்லாத்தையும் இழந்துடலாம், ரொம்ப கஷ்டம், உடலால் மனதால் என்ன ஒரு கஷ்டப்பட்டாலும் இதெல்லாம் தற்காலிகமானது தான், என்னை வந்து பகவான் ஒருபோதும் கைவிட மாட்டார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நம்ம நாம ஜபிச்சுட்டு இருந்தோம்னா, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 சிப்ரம்பவதி, வெகு சீக்கிரமாக பகவான் வந்து நம்மளை எல்லா விதமான துன்பங்கள் இருந்தும் விடுவிச்சிருக்கோம்.